உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்ட் 1, சூரியன்லிருந்து சனி வரைக்கும் உண்மை கோள்களான ஒரு 7 கோள்கள் நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நோய்களை உருவாக்கும்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இந்த நிழல் கோள்கள் யாரு? ராகு. இந்த ராகு அதே மாதிரி கேது, இதெல்லாம் இந்த சர்ப்பங்களாக இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த இந்த ராகு கேது இந்த சர்ப்பங்களுக்கு உருவமே இல்லை, இது ரெண்டுமே ஒரு நிழல். இந்த நிழலை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, மனித தலை உடல் பாதி, அதே மாதிரி உடம்பு வந்து கேதுவாகவும் சாரி பாம்பாகவும் தலை வந்துட்டு ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடிய, அப்போ மனிதனுக்குள்ளார இது ஏதோ ஒரு தத்துவத்தை அப்படி இதை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நாம் அதை ஏன் எதுக்கு இணைச்சாங்கன்னு அனலைஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம வந்துட்டு டாக்டரேட் பண்ண போறதில்லை. நாம் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 கோள்களுக்கும் உருவம் இருக்குதுங்க. தலைனா சூரியன், ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தேன், கால்னா கணுக்கால் வரைக்கும் யார்? சனி. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உருவமே இல்லை, இவங்க எந்த மாதிரி நோய்களை கொடுப்பாங்க? எதிர்பாராத விதமான நடக்கக்கூடிய சம்பவங்கள். எப்படி? ஒரு கூட்டத்தில் ஒரு தகராறு நடக்குது, போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம்னு போட்டி இது நடந்துகிட்டு இருக்கு, போராட்டம். அதில் கண்ணீர் புகை குஞ்சு குண்டுகள் இதெல்லாம் வீசுகிறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அதில் இறந்து போகிறது ராகுனுடைய அமைப்பு. எப்படி பாருங்க, அவர் வந்து காலில் போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு கலவரம், ஒரு திருவிழா பார்க்கறதுக்கு வர்றார், திருவிழாவில் ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் திடீர்னு ஒரு சண்டை வந்துடுது, சண்டையில் யார் எவருன்னு பார்க்காம போட்டு அடிக்கிறான் பாருங்க, அதில் இறந்து போகிறாங்கள, அது ராகுனுடைய காரகத்துவம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு மாடு முட்டி சாகிறது, இதெல்லாமே வந்து சுனாமியில் இறந்து போனாங்கல்ல, இதெல்லாம் ராகு. விமான விபத்தில் திடீர்னு இறந்து போகிறாங்கன்னா அத்தனை பேரும் ஜாகிறாங்களேங்க சார், அது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போ நாம் அது மாதிரி எதிர்பாராத விதமான துர்மரணங்கள் அப்படிங்கிறது ராகு வயசாகும். அதே ராகு என்னென்னலாம் அந்த உடம்புல நமக்கு சிம்டம்ஸ்லாம் கொடுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ராகு பித்தத்துக்கு உண்டானது, கேதுவும் பித்தம் தான். ஏன்னா ஒரு பாம்பை ரெண்டாக வெட்டினா உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்றா தானே இருக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, இந்த ஒரு நோயை வந்து என்ன செய்யுது ராகு, ஒரு இடத்துல வந்து டயபெட்டிக் வருது, டயபெட்டிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல லேசாக ஒரு புண்ணு வருது, இந்த புண்ணு வந்து புறையோரி 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 பெருசாக்குற வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு. நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா அந்த ராகுனுடைய அமைப்பு. அப்போ வந்து என்ன செய்யணும், யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்குதோ அவங்கெல்லாம் தன்னுடைய உடல் உறுப்புகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த உடல் உறுப்பில் வந்து ஒரு புண்ணு வருது, ஒரு 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா புண்ணு பெருசாகும், பெருசாக பெருசாக இந்த கேதுவோட வேலை என்ன தெரியுங்களா, டக்குன்னு கட் பண்ணி தீக்க எரிஞ்சிடுறது தான் அறுவை சிகிச்சை. இதான் அங்கே அறுவை சிகிச்சை வருது அப்படின்னாக்கா, ஆப்ரேஷன் பண்ணி அந்த உறுப்பை கட் பண்ணி தூக்கி அந்த அங்ககீனமாக பண்ணி விட்டுரும். ஒரு காலுடைய உயரம் நல்லா இருக்கும், இன்னொரு காலில் வந்து கால் பகுதி எடுத்து விட்டுரும். இது ஒரு நோயை மிகைப்படுத்தும், ராகு அதிகப்படுத்தும். இந்த கேது அதை உடனே அடுத்த நிமிஷம் கட் பண்ணி விட்டுணும், சிறுசு பண்ணி விட்டுணும். சார் என்ன குணமாகுதுங்கிறீங்களா, குணமாகலை. ராகுவும் கேதுவும் நோயை குணப்படுத்தாது, அது ஹீலர் சனி, நான் சொன்னேன் நேத்தே. இது வந்து என்னாகும் பாருங்க, இப்போ விஷம் பாய்சனும் விஷம்தான், ஒரு விஷ பூச்சி கடித்தாலும் விஷம்தான். கிராமங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த ராகு கேதுக்களுடைய வேலை தான், இது சனியினுடைய வேலை அப்படிங்கிறவங்க தானாக சென்று கழுத்தில் எதாவது இறுக்கிக்குவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ராகுனுடைய வேலை அப்படின்னு சொன்னாக்க, அங்கே ஏதாவது நம்ம பயிர்களுக்கு அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் பாய்சன் அதை போய் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த கேது அப்படிங்கிறது இவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சர்ப்பம் வந்து தேண்டும் டப்புன்னு அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நோய்கள் கோள்களும் நோய்களும்னு வரும்பொழுது ராகு கேதுகளுக்கு எந்த மாதிரி நோய்களை கொடுக்க முடியாது அதிகம்.
அது வந்து ஃபினிஷ் ஆகக்கூடியது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு திசையோ புத்தியோ ஜாதக ரீதியாக நான்காம் பாவக தொடர்புலையோ 6, 8, 12 தொடர்புலேயோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த திசாபுத்திகளை நடந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த பதிவினுடைய நோக்கம். இப்போ ஸ்கின் அலர்ஜி வருது, சோரியாசிஸ் வருது, இதெல்லாம் என்ன? புண்ணு புண்ணாக வருது, கட்டி கட்டியாக பெருசு பெருசாக வருது அந்த கட்டிகள். இதெல்லாம் ராகு கேது, அந்த கட்டியை அகற்றணும்னா அது கேது. அதே மாதிரி பெண்கள் தொடர்பு, தகாத உறவு, அதன் மூலம் வரக்கூடிய வீடி எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், அந்த ராகுவோட செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு பொதுவாக நான் சொல்லக்கூடாது. உடனே நாளைக்கே என்ன பண்ணுவீங்க, எனக்கும் ராகு செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கிளாஸ் எடுக்கும் பொழுது தனக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி பிளானெட்டில் இருக்கும், ஆனால் அது மாதிரியான கொண்டு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்காது. சொன்னது மாதிரியே இருந்துருச்சுன்னா அந்த அதே மூணு காம்பினேஷனில் பிறந்தவங்க உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இது மாதிரி நோய் வரணும். சோதிடம் என்பது காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்கள் லக்னம் லக்ன பாகை ராசி ராசியினுடைய அம்சம். அதனால் பொதுவாக சில சேர்க்கைகள் அந்த அந்த சுக்கரன் செவ்வாய் ராகு அதில் ஏதாவது ஒருத்தனுடைய திசை அது மிகைப்படுத்தப்பட்டு அதிகரிக்குமே ஆனால் அது சார்ந்த ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டுடும். அதே மதுபானங்களால் ஏற்படக்கூடிய கெடுதி, புகையிலையினால் ஏற்படக்கூடிய கெடுதி, கேன்சர், பிளட் கேன்சர், இதெல்லாம் வந்துட்டு ராகுக்கு உண்டானது. அதே மாதிரி கேன்சர் கட்டி, அந்த தொண்டையில் பெரிய கட்டி, அது கேதுவை சார்ந்தது. எப்படி பாருங்கள், நம்ம ஒரு உடம்புக்குள்ளார எத்தனை 9 கோள்களும் உள்ளார பூந்து எப்படிலாம் விளையாடுது. சுக்கரன்னா சிற்றின்பங்களால் வரக்கூடிய நோய். அதே மாதிரி ராகு அப்படின்னா அதே மாதிரி தண்ணி அது மாதிரி மதுபானங்கள் வகைகளை நிறைய சாப்பிட்டு அதனுடைய இது பாதிக்கப்பட்டு என்னவாகிடுது, கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த கிட்னியை மாற்றியே வேற கிட்னி பொறுத்துறது யார், கேது. தன தொடர்புகள் இருக்கு. அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, செவ்வாய் தான் மூட்டு வலி, மூட்டுக்குண்டானது, மாற்றி வைக்கிறது கேது, சரிங்களா? அது போன்று அந்த ராகு கேதுகளுக்குடைய தொடர்பு என்னன்னா நம்ம பிளட்டில் ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிருமிகள், ரெட் செல் ஒயிட் செல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது போக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், பிட்டியூட்டி சுரப்பிகள் இருக்கு பார்த்தீங்களா மூளை பக்கத்தில், அதெல்லாம் அந்த அந்த முதுகுலத்தில், அதெல்லாம் அந்த ராகுக்கு தொடர்பு இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி இந்த சுரப்பிகள் கோளாறுல ராகுனுடைய திசை நடக்கிறவங்க கிராமங்கள்லாம் பல அந்த சந்திரனோட சேர்க்கையோ சேர்த்து சுபகரங்கள் பார்வை இல்லாமல் இருக்கும்போது சாமி வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே. இது ஹிஸ்டீரிக்கல் பிரச்சனை, ஹிஸ்டீரியா குறைபாடுன்னு சொல்லலாம். ஒரு வகையான நரம்பு தளர்ச்சி நோய். இந்த நரம்பு தளர்வு இருக்கக்கூடியவங்க அருள் வந்து உடனே அருள் வாக்கள்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்கலும் வந்து அது ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி விடிய விடிய கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே அது வந்து குறி சொல்லுது அப்படின்னு கேள்விப்பட்டு அதை பற்றி விசாரித்தோம். விசாரிக்கும் போது அவங்க மற்ற நேரத்தில் நம்ம நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கோளாறு, இது மாதிரி தான் இந்த பிட்டிருட்டி சுரப்பிகள் கோளாறு, ஹிஸ்டீரியா பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து என்னவாயிடுது, நரம்புகளோட தொடர்பு ஏற்படுத்தி அங்கே புதன் ப்ளஸ் ராகு எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது, அதில் ஒரு தசாபுத்தியாக நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய லைஃப்பில் அது ஒரு ஒரு விதமான மனநோயை உருவாக்கி விட்டுருது. ஆக எல்லா மனிதர்களும் உண்மத்தர்களாக இருப்பதில்லை. உண்மத்த நிலை சித்த பிரமை உடையவர்கள் உண்மத்த நிலைகள். அதே மாதிரி தன்னுடைய எது எந்த ஒரு செயலிலையும் கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆக அந்த மனதை பேதலிக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே அந்த எந்நேரம் பார்த்தாலும் அந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ட்ரக் அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இது சார்ந்த நோய்கள்லாம் இந்த ராகு கேதுக்கள் வந்து நமக்கு கொடுக்குது. இதுக்கெல்லாம் உருவம் இல்லை பாருங்க, சனி வரைக்கும் பார்த்தோம் ராகுகள் உருவத்தோடு ஏதாவது வருது. அதில் அவனுடைய மைண்டு ஹிஸ்டீரியா பிரச்சனை, மனம் பாதிக்கப்பட்ட நிலை, உளர்றான், பைத்தியம் மாதிரி பேசுகிறான், பிதற்றான், என்கிட்ட சாமி இருக்குங்கிறான், போயிட்டு மனநல மருத்துவரை போய் பார்க்குறான், மாத்திரை வாங்கி சாப்பிட்றான், சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறான், சைக்கோவாக ஒரு சிலர் இருக்கான். ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்கல்ல அந்த காலத்தில் சிகரெட்டால் பெண்களுக்கு சூடு வைப்போம் பாருங்க. இதெல்லாம் எங்கே இந்த நோயெல்லாம் எங்கிருந்து வந்தது, மனம் சார்ந்த நோய்கள். சந்திரன் கெட்டாலும் மட்டும் எடுத்துக்கூடாது, சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் சனி சேர்ந்தாலும் அந்த இடத்துல அவர் வந்துடுறாரா? ஆக இந்த ராகு கேதுக்களுடையது பாருங்க,
அறுவை சிகிச்சை கட்டிகள், பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள், கரும்பித்தம் உடையவன், தண்ணி போட்டு கொஞ்சமா சாப்பிட்டாலும் போதும் உடனே பெரிய பிரளயத்தையே பண்ணியங்க. ரகலே நடக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா என்னடாச்சுன்னா அந்த மாதிரிங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ஆயிடுறான். அப்போ அவனுடைய மனதை பாதிக்கக்கூடியது, மூளையை பாதிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இதெல்லாம் இது கொடுக்க. அலர்ஜிக்கு ஏதாவது உருவம் இருக்கா? இதை மோந்து பார்த்தாலே ஆகாது, அவனோட உடம்பு டோட்டலாக பாதிச்சிடும். திடீர்னு ஒருத்தர் அப்படியே தடி உடம்புலாம் தடிச்சு போகும். ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டு போட்டு அம்மை நோய்கள், அம்மை நோயெல்லாம் இப்போ தடுத்துட்டோம்ல, அதெல்லாம் யார் ராகு கேதுக்கள் தானே. பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை, தாளம்மை, தாளம்மைலாம் ஒரு பக்கம் அப்படியே வீங்கிக்கும். போய் ஒரு இரவல் செயின் ஒன்று வாங்கி கழுத்தில் போட்டு விடுவாங்க, சரியாக கூட அப்படியே ஒரு முனைய நாளில். இப்பெல்லாம் அந்த அம்மை வர்றதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துங்க, கமுக்கமான நோய், என்ன நோயினே தெரியாது கேது அவனுக்கு, என்னன்னே தெரியாதுங்க. அவன் பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே பேயறிஞ்சவனாட்டம் போயிட்டு இருக்கான், நல்ல உடம்பு இருந்ததுங்க, அப்படியே இழைச்சி போயிட்டே இருக்கான், ஆள் எங்கேயோ தனிமையில உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் கேது உள்ளுக்குள்ள இருந்து கொடுக்கக்கூடிய நோய்கள். அதே மாதிரி பிளட் கேன்சர், ரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைகள், குறைபாடுகள், கட்டிகள், இப்படியெல்லாம் நேர்களே நாம் தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை செய்வதில் நிறைய விஷம் தீண்டுதல், பாய்சனை சாப்பிடுதல், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இந்த ராகு கேதுகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்? என்னை பொறுத்தவரை இவர்களெல்லாம் அற்புதமாக என்னை போன்ற சூழ்நிலைகளுடைய முன்னாடி வந்து உட்கார்ந்து எனக்கு இது மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு? யார் ஒருவர் தன்னுடைய சாதகத்தை தானே எடுத்துக்கொண்டு என் நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு மாறுமா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி? இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், புத்தி கெட்டு போன ஜாதகம், ஏன்? அதான் ராகு தான் சந்திர திசை. அந்த பொண்ணுக்கு சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புத்தி ஸ்தானத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து திசை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப புத்தி கெட்டு போயிடுச்சா? ராகு என்ன பண்ணது பாருங்க, எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள். ஒரு சிலர் பேய் பிசாசு, ஒரு சிலர் வந்து செய்வினை பில்லி சூனியம், நீ ஏதோ கழிப்பு கழிச்சிருக்க தாண்டிட்ட, யாரோ ஒரு ஆவி உன்னிடம் புகுந்து இருக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு நேர்களே. இது வந்து தோண்ட 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 வந்து கொண்டே இருக்கும் புதையல். அதனால பேசிக்கலி 9 கோள்கள் பற்றிய, நோய்கள் பற்றிய விளக்கம், என்னுடைய பட்டறிவில் பற்றிய விஷய ஞானங்களை கொண்டு கடந்த 25 ஆண்டுகளுடைய தொகுப்பும், அதே சில மூல நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களையும் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். நாளைக்கு புதிய அடுத்த அத்தியாயம் என்னன்னா, ராசியும் நோய்களும், இப்போ கோள்களும் நோய்களும், ராசியும் நோய்களும்ங்கிற பாட்டில் நம்ம நல்ல விமரிசையாக நல்லா வந்து உங்களுக்கு உங்களுடைய மேலான கருத்துக்கள்லாம் நான் பார்ப்பேன். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் என்ன எழுதிருக்கீங்கன்னு பார்த்துட்டு, அடுத்தது இப்போ 10 நிமிஷம் பேசுகிற வீடியோ இன்னும் 15 நிமிஷமா, 20, 30 நிமிஷமா, 1 மணி நேரமா பேச நான் தயார். ஆனால் அது ஆவரேஜில் நீங்கள் பார்க்குறதே 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் தானே, நான் எதுக்கு அவ்வளோ நேரம் பேசணும்? ஏன்னா வித்தைகள் இருக்கிறது என்னிடம், அதை விரும்பி பார்ப்பவர்களுக்கு மட்டுமே போய் சேர வேண்டும். முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலான கருத்துக்களை எழுதுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம். என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.